பகவத்கீதை ஆறாவது சாப்டர் ஏழாவது ஸ்லோகம். ஏழாவது ஸ்லோகம், இந்த எல்லா ஸ்லோகமே இந்த சாப்டர்ல பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஆறு மட்டும், அதாவது சாப்டர்ஸ் ஒன்னுலேருந்து ஆறாவது சாப்டர் மட்டும் பார்த்தோன்னா, அவர் வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் எப்படி வந்து ஒரு நான் அந்த ஆத்மாவை கண்டறியறது, செல்ஃப் டிஸ்கவரி, அந்த அதுக்கான வழி, அது எப்படி நான் அறியலாம் அப்படின்றது தான், அதுக்கான வழிகளை பற்றி தான் இந்த ஒன்றுலேருந்து ஆறாவது சாப்டர் மட்டும் பகவான் சொல்கிறார். அந்த ஆறாவது சாப்டர் எடுத்துட்டோம்னாக்கா அந்த இது மட்டும் ஒன்றுலேருந்து ஆறு வந்தது கூட கிளைமேக்ஸ். ஏன்னா மீதி எல்லாம் பார்த்தோம்னாக்கா அதை வந்து எப்படி அவர் வந்து ஆத்மாவை பற்றி சொல்கிறார், அதுக்கப்புறம் கர்மாவை பற்றி சொல்கிறார், அப்புறம் மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறார், கர்ம யோகத்தை பற்றி சொல்கிறார், ஒன்றுன்னா சொல்கிறார், இந்த கர்ம யோகத்துக்கான ஞானத்தை பற்றி சொல்கிறார். ஸோ இது ஒன்றுனா அப்படியே அந்த ஒரு ஒரு படியிலேயே அவர் எடுத்து அந்த வழிகளை சொல்லித்தரார், யோகா அதை வந்து சொல் ப்ராசஸ் அதை சொல்லித்தரார். இப்போ அந்த ஆறாவது சாப்டரில் அதோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா ஹஸ் கிவன் அஸ் ஆல் த டீச்சிங்ஸ் இதை இந்த கர்மயோகத்துக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஓகே ட்ரெடி, நீ வந்து இப்படி இப்படி பண்ணி ஏன்னா இது மட்டும் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அதை நீ ஃபாலோ பண்ண அப்படின்றது. ஸோ அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா அதுதான் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலாக அட்வான்ஸ் பண்ணணும். நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போயிட்டு இருக்கோம், நம்ம எப்படி நம்மளை உயர்த்திக்கிறோம், அந்த எலிவேஷனை மாரலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் வி அட்டைன் டெவலப்மெண்ட். நம்மளோட எப்படி இருந்தோம் அந்த டிவைன் பாத்துக்கு வரதுக்கு முன்னாடி, டிவைன் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அதை கேட்க 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 நமக்குள்ள அந்த மனசுல என்ன மாற்றம் வருது, ஐம்பலன்களை அடக்கி மனதை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாமே ஒரே மாதிரி பார்க்குற சமநிலை நோக்கு, இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றா பண்ணிட்டு வரோம். ஸோ ஒன்றா பண்ணிட்டு வரும்போது இப்போ நம்ம வி ஆர் ரெடி ஃபார் அந்த யோகா. ஸோ அந்த யோகா அப்போ நம்ம ஒன்றா எப்போ நம்ம ஃபாலோ பண்றோமோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், அதாவது ஸ்பிரிச்சுவலாகவும் மாரலாகவும் நம்ம வந்து டெவலப் ஆயிருக்கணும். ஸோ அதெல்லாம் விளக்குறது தான் இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டர் வந்து டெக்னிக்ஸ் அதை சொல்லித்தரேன், அந்த யோகாபியாசம் அந்த யோகம் அந்த இது முறையை நீ எப்படி ஃபாலோ பண்ணுவ, அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கான டெக்னிக்ஸ் அதை தான் பற்றி வந்து இந்த இடத்துல வந்து பகவான் வந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து நம்மளை இந்த வேர்ல்டுலேருந்து மெட்டீரியல் வேர்ல்டுலேருந்து தள்ளி வச்சுக்கிறோன்றது தான் பார்க்குறோம். இப்போ இது மட்டும் நம்ம அதெல்லாம் அந்த விளக்கங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏழாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, தட்பம் வெட்பம் இன்பம் துன்பம் மான அவமானம் ஆகியவற்றில் எவனுடைய மனநிலை மிகவும் அமைதியாக இருக்கிறதோ. இப்போ இந்த டியூவாலிட்டிஸ்லாம் பற்றி சொல்கிறார். தட்ப வெப்பம் அதாவது குளிர், ரொம்ப வெயில், நீ குளிராக இருந்தாலும் எப்படி பாவிக்கிற, வெயில் ரொம்ப வெயிலாக இருக்குது அதுக்கு நீ எப்படி பார்க்குற, ரெண்டையுமே ஒன்றுமே நம்ம எல்லாமே இது ரெண்டுமே என்னை பொறுத்த மட்டும் ஒன்றும் இல்லை, வெயில்றதுனால ஐயோ ஐயோன்னு சொல்லலை, குளிருக்கு வந்து அப்படி நடுங்கிட்டு உள்ள உட்காந்துக்கல, அதான் ரெண்டுமே நான் பொருட்படுத்தாமல் அதை ரெண்டும் அது அதை வந்து அதை அதை ஒரு முக்கியமாக நான் நினைக்கவே இல்லை, ஏன்னா அது ரெண்டும் என்னோட மனதை பாதிக்கக்கூடாதுன்றதான் எனக்கு, அதை தான் இங்கே சொல்கிறார். இதெல்லாம் டியூவாலிட்டிஸை பற்றி சொல்கிறார். அப்போ இன்பம் துன்பம், எனக்கு ஒரு இன்பம் சந்தோஷம் வரும்போது நான் அதை ஓஹோன்னு செலிப்ரேட் பண்ணல, துக்கம் வரும்போது அப்படியே என்னை மறந்து நான் வந்து எல்லாத்தையும் மறந்து பகவானை மறந்து நான் இல்லை. அப்போ மானம் அவமானம், புகழ்ந்தாலும் அவ்வளவுதான், அதை வந்து நான் ரொம்ப ஏத்துக்கிறது கிடையாது, அதனால நான் வந்து அப்படியே என்னோட நான் வந்து நான் தான் நான் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள நான் போறது கிடையாது, என்னை புகழ்ச்சியாக பண்ணும்போதும் என்னை அவமானப்படுத்தும் போதும் அது என்ன இல்லை அப்படின்ற மாதிரி தான், அப்படி ஜடப்பரத்தன் இருந்தாலும் நீ என்னை வந்து குண்டோ என்ன என்னை வந்து ஒரு மக்கு எப்படின்னா வேணா சொல்லு, நான் சரியா வேலை பண்ணல சொல்லு, எல்லாமே என்னுடைய உடம்பு தான், நான் தேகமே கிடையாது, இது வந்து ஒரு அழிஞ்சு போகிறது, எதுக்கு எனக்கு நான் வந்து இந்த தேகத்துக்குள்ளே என்னோடய ஆத்மா இருக்க அவ்வளோதான், எனக்கும் அந்த தேகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ நான் தேகம் இல்லை அந்த பாவம் இருக்கிறவளுக்கு அந்த அவமானமும் அவள் வந்து அவள் பெருசுபடுத்த மாட்டான், அதாவது அதெல்லாம் தொண்டு போய் நான் பகவானை வந்து பகவான்கிட்ட விலகி போக மாட்டேன், அதுதான் அப்படி தான் நம்ம இதெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எல்லாத்துலேயுமே எவரோட மனநிலை வந்து ஒரே மாதிரி இருக்குது, அப்போ ஒரே மாதிரி இருக்குன்னா என்ன, நம்ம வந்து காமாக வச்சுட்டுருக்கோம், இதுவும் இல்லை அதுவும் இல்லை, துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அதாவது இது ரெண்டையுமே நான் ஒரே மாதிரி பார்க்குறேன், அதை தான் சொல்கிறவர். ஸோ தன்னை அடக்கி வெற்றி கொண்ட அந்த மனிதன், ஸோ என்னோட மனசை நான் அடக்கிக்கிறேன்,
ஐ கான்ஃபர் மை மைண்ட். எப்போ நம்ம மனசரைக்கினா தான் இதெல்லாம் வரும். இல்லைனா நான் குளிர் உள்ள காலத்தில் ஐயோ ரொம்ப குளிராக இருக்குதா நம்ம சொல்லுவோம். டிசம்பர் வந்தால் நம்ம ஐயோ குளிர் குளிர் ஜில்லுன்னு காத்தடிக்கிறது அப்படி நம்ம புலம்புவோம். வெயில் வரும்போது இந்த இப்போ ஏப்ரல் மேலெல்லாம் வந்து ஐயோ வெயில் வெயில் அப்படின்றோம். ஸோ இது எல்லாமே அது நடக்கத்தான் நடக்கும். அது அது வந்து நேச்சர் வந்து அப்படி தான் இருக்கும். மாறி மாறி அந்த வெப்பநிலை மாறும். அது வந்து நமக்கு தெரியும். அது தட்ஸ் கோயிங் ஆன். அதை வந்து நான் ப்ரிப்பேர்டாக இருப்பேன். என் மைண்டை வந்து அதை ஏற்றுக்க நான் வந்து அது புலம்பியோ இல்லை இது எப்படி வந்து நான் இதெல்லாம் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிலாம். அப்போது நான் வந்து என்னோட மனசை வந்து என் கையில் என் மனசை வந்து அதுக்கு அந்த வெப்பத்துக்கும் அந்த குளிருக்கும் கொடுத்துட்டேன். அதாவது அதை ஃபீல் பண்ணுறதுக்கு. அப்போ என் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நான் அடிமையாயிட்டேன். ஏன்னா என் மனசு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி தானே நான் கொண்டுமே தெரியும். இப்போ சாதுக்கள்லாம் பார்க்குறோம். அவெல்லாம் வந்து அந்த ஹிமாலயாஸில் ஒரு ஸ்கேண்டி க்ளோஸ் தான் இடுப்பை சுற்றி ஒரு சின்ன துணி உடுத்திக்கிறா அப்படியே போய் அவள் தவம் இருக்கா அதுலேயே தான் வாழறா. அப்போ எப்படி அவளால் முடியறது? ஸோ அவள் ஏன்னா அவளுக்கு அந்த குளிரோ இதுவோ எல்லாமே அவளுக்கு பிரம்மமாக பார்க்குறா. அவள் அவன் மனசு ஃபுல்லாக பரமாத்மா தான். அதனால் அவளுக்கு வந்து அந்த குளிர் கூட தெரியல. அது அவள் வந்து ஒரு குளிரை ஒரு பொருட்டாகவே ஏன்னா அந்த சென்ஸ் வந்து அவள் அடிமை ஆகாமல் இருக்கா. அதனால் அது உணரலவே இல்லை. அதனால தான் அவளால் அப்படி இருக்கவே முடியாது. காட்டில் இருக்கா மலையில் இருக்கா எப்படின்னா அவள் எல்லாத்துலேயும் பிரம்மம் தான் அவளுக்கு. ஸோ பிரம்மத்தோட பிரம்மமாக கலக்கிறான். அதனால் அவளுக்கு வந்து அது தெரியல. அது மீறி வாழ்தில் வாழறான். ஸோ அந்த காரணம் என்னென்னா மனது தான். அந்த மனசை வந்து வெற்றி கொண்டு மனதை அடக்கிக்கிறான். எவன் தன் அவன் அடக்கிக்கிறானோ அந்த மனிதனின் ஞானம் அந்த ஞானம் இது எல்லாமே அந்த டிவைன் நாலேஜ் வச்சு தான் பண்ண முடியும். பகவான் அப்படின்ற ஒரு ஞானம் அந்த பகவானை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து அந்த விஞ்ஞானம் அப்படின்வா. ஞானம் விஞ்ஞானம், ஞானம் அறிவு, விஞ்ஞானம் பேரறிவு. இந்த பகவானை வந்து ஸ்கிரிப்சர்ஸ் மூலமும் மீதி அந்த உபன்யாசமும் எல்லாம் கேட்டுண்டு நம்ம எப்படி வந்து அவரை மேலே மேலே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து அது பேரறிவா அப்படி ஆறுது. ஸோ இப்பேற்பட்ட அந்த ஞானத்தில் சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மா நன்கு நிலைத்து நிற்கிறார். அப்போது அந்த உறுதியாக நம்ம மனசில் இருக்கிறவர். அதாவது நான் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் நான் என்னோட மனசு வந்து அழுத்துண்டு இல்லை அவரை மறந்துடும் நான் விலகி போகலை. அதுதான் இங்கே சொல்கிறார். ஆனந்தம் எப்போவுமே என்னோட மனசில் சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மா நன்கு நிலைத்து நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அந்த சுப ஆத்மா எப்படி ஆத்மா வந்து ஒளிமயமானது, ஞானமயமானது, ஆனந்தமயமானது. அந்த ஆத்மாக்குள்ளே பரமாத்மா இருக்கார். ஸோ நான் வந்து அது உணர்றேன். அங்கே நிலை அவருந்து நிலைத்து இருக்கார். என் யார் இதெல்லாம் உணர்வா அப்படின்னா அதை தான் சொல்லிட்டார் இந்த ஸ்லோகத்தில். அந்த டியூவாலிட்டிஸ்க்கு மேலே ஈஸ் ரைசிங் அபவ் த டியூவாலிட்டிஸ். அதற்கும் அப்பால் பட்டு மனதை அடக்கி அதுலேயும் அமைதி யார் காண்றாலோ அவளுக்கு அந்த பரமாத்மா நிலைத்து நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவனுடைய அறிவில் பரமாத்மாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவளால் தான் முடியும், இல்லைனா முடியாது. ஸோ அந்த ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லோகத்திலலாம் அவர் விளக்கினார். எப்படி போனோம், அது எப்படி ஒரு படி இப்படியா இருக்கு, அந்த படியில் எப்படி இருக்கு, அந்த முதல் படியில் நீ எப்படி வந்து மெட்டீரியல் வேர்ல்டோட அட்டாச்சா இருக்க, அந்த அந்த ஒரு துறக்க மாட்டேங்கிறோம். நம்ம வந்து பார்க்குற வஸ்துக்கள் மேலாம் ஆசைப்பட்டு அதோட தான் அது வேணும் அப்படின்ற ஒரு நினைப்போட இருக்கும். அப்போ எப்படி நான் வந்து அந்த கர்ம யோகத்தோட ஒரு ஒரு படியாக நான் தாண்டும்போது எனக்கு வந்து அந்த ஆத்ம சாட்சாத்காரம் வேணும் அப்படின்ற ஒரு நினப்பு வருது. நினப்பு வரும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த தாட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தாட்ஸ் ஆஃப் காட் தான் என்னோட மனசில் இருக்குது. அப்போ நான் பகவானை நிறுத்திக்கிறேன். அப்போ பகவானை நான் நிலையாக நிறுத்திக்கும் போது எனக்கு அந்த மெட்டீரியல் வேர்ல்டு மேலே இஷ்டம் இல்லை, எனக்கு அது பற்றே இல்லை. அதுமே அதுக்கு என்னவா என் பக்கத்தில் வைரம் வைடூரியமோ இல்லை மாளிகையாகவோ இருந்தாலும் எனக்கு அதில் பற்றில்லை. ஸோ அந்த பற்றற்ற மனசை வச்சா தான் இந்த படியை நம்ம ஏற முடியும். அப்படி ஏறும்போது நான் வந்து மேலே என்னோடய டிசையர்ஸ்லாம் விட்டுடுறேன், என்னோடய டிசையர் விடுறேன், பற்று விட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஆத்மருடனாக நான் வந்து மேல் படியில் போய் விடுறேன். அப்போ எனக்கு அந்த கர்மயோகம், இந்த கர்மயோகத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சன்னியாசியாக அந்த கர்ம சந்நியாசத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்படி தான் பகவான் நமக்கு சொல்லியிருக்கார். இது மட்டும் அந்த ஸ்லோகத்தில் நீ இந்த மாதிரி தான் நீ வந்து உன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன காரணம் எப்படின்னாக்கா உன்னுடைய மனசு. அந்த மனசை வந்து எப்படி நீ வந்து வெளிப்புறங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற, அந்த ஐம்புலன்களுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி எப்படி பகவானை நீ மனசில் வச்சுட்டு எப்பவும் ஒரு ஆத்மஸ்வரூபத்தையே மனசுக்குள்ளே வச்சுட்டு ஆத்மா பரமாத்மா அந்த ஞானத்திலே இருக்கியோ அவனுக்கு வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற. ஸோ எதுவுமே அவரை பாதர் பண்ணாது. அதை தான் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த யோகாபியாச விதிக்கு இது வந்து முன்னுரை. எப்படிலாம் பண்ணணும்,
நீ வந்து அப்ப எப்படி ஒரு ஒரு படியா உன்னால ஏற முடியும் அப்படின்றார். இப்ப பகவான் வந்து சாரதியா வர்றார், அர்ஜுனனுக்கு சாரதியம் பண்றார். அவர் பண்ணும்போது அவர் பகவான், ஆனால் சாரதியா வந்ததுனால அவர் வந்து குதிரையை வந்து தானே தான் ஊப்பாரு, தானே அவுத்து அதுக்கு வந்து புல் கொடுக்கறது, அதுக்கு வந்து அதை தொடச்சி விடுறது, அதுக்கு வந்து அதுக்கான பாசத்தை அதுக்கு கொடுக்கறது, அதை நல்லா கவனிச்சுக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து அவர் பகவான் தான், எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ், நானா பண்ணணும் இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துல வந்து அவர் எதையுமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சமமா ஒரு சமநிலைன்னா, அதாவது நம்ம வந்து நம்மள வந்து ஓஹோ ஒஸ்தி அப்படி அந்த இதுவே இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றது. எனக்கு என்ன பணி, என்னுடைய அந்த டியூட்டி, அது நான் இந்த ரூல் எடுத்துட்டுருக்கேன், நான் அது பண்ணணும் அப்படின்னு பண்ற அந்த மனசு பக்குவம் வரும்போது தான் நமக்கு இந்த மானம் அவமானம் அதை வந்து நம்ம இது பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம இந்த ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் ஒன்று பார்ப்போம், ஆ நான் எதுக்கு பண்ணணும், என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது, அது என்னுடைய வேலை, நான் தான் பண்ணிக்கணும். ஆ அதுக்கு போய் நான் இன்னொருத்தர் போய் டிபெண்ட் பண்ணிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எப்படி பகவான் தான் தான் ஒரு ஒரு நாளும் பாரத போர் முடிஞ்ச குருஷேத்திர போர் முடிஞ்ச உடனே அந்த குதிரைகளை அவுத்து விடுறது, அதுகளுக்கு புல்லை கொடுக்கறது, அதுகளை வந்து குளிப்பாட்டுறது, இதெல்லாமே அவர் தான் பண்ணுவாராம். ஸோ அப்பேற்பட பகவானே அது பண்ணும்போது நமக்கெல்லாம் என்ன, ஆனால் நமக்கு வந்து ஆள் இருக்கு, நான் ஆள் பலம் இருக்கு, நான் பண்ணுவேன், என்கிட்ட பணபலம் இருக்கு, நான் மனுஷாவை வாங்குவேன் பண்ணுவேன், அந்த இது கூடாது. எனக்கு என்னுடைய காரியங்களை நான் பார்த்துக்கணும். அப்போ நான் வந்து எதுவுமே மானமாக அவன் அவனவே கிடையாது. இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் டூ யுவர் செல்ஃப் தான் வரும். நீ வந்து நீயே வாங்கிப்போ, எல்லா பார்ட்ஸும் அவன் கொடுத்துருவான், நீ வீட்டில் வா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவான், வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணி நீயே பண்ணுவா. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஸ்டேட்டஸாக நம்ம பார்க்குறோம், ஒன்றுமே பார்க்கறதில்ல, ஏன்னா எல்லாமே நம்மளே பண்ணுவோம், ஒத்தரே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நான் பிளம்பர், நீ வந்து காப்லர், நீ வந்து கார்பெண்டர், அந்த மாதிரி ஒரு நான் இது பண்ணுமா, அது அந்த இது அவ பண்ணுறத நான் பண்ணணுமா அப்படிலாம், அதெல்லாம் பகவான் வந்து அழகாக தானே ஒரு ரோல் மாடலாக இருந்து கீதையில் சொல்லிட்டு அவர் வந்து இப்படி அர்ஜுனனு கூட சொல்லவே இல்லையவர், வா உனக்காக தான் நான் தேர் ஓட்டுறேன், நீ வா குதிரை அலம்பு, குதிரைக்கு புல்ல வேணும் சொன்னார், இல்லையே அவர் தான் பண்ணுவாராம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் நமக்கு வேல்யூஸ் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுடைய காரியத்தை நம்மளே பண்ணிக்கணும், நம்ம இன்னொருத்தர் எதிர்பார்க்காம, அப்போ தான் இந்த சம நோக்குன்ற வரும், இல்லாட்ட வரவே இதெல்லாம் வந்து படிக்கிறோம். இதெல்லாம் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அந்த ஸ்கிரிப்சரில் படிக்கிறத எப்படி அவுட்டு புட்டுட்டு ப்ராக்டிஸ்னால் அது இப்படி தான், அதில் சொல்லியிருக்க நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நான் யாரையுமே ஒருத்தர் பண்ணலையே அப்படின்றது இல்லாமல், ஒருத்தர் எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் என்னுடைய வேலையை பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த ரோல் நான் எடுத்துட்டுருக்கேன், இந்த ரோலுக்கு நான் இது பண்ணணும் அப்படின்றதான் நம்ம வந்து போகணும். அப்போ வந்து போகும்போது தான் நமக்கு நம்ம அந்த சமநோக்கு பார்வைன்றது வரும். ஸோ இங்கே வந்து பகவான் வந்து எந்த என்ன சொல்ல, ரெண்டு டூ ரியம்ஸ், ஒன்று வந்து ரியம் ஆஃப் மாயா, ஒன்று வந்து ரியம் ஆஃப் காட். ஸோ நீ மாயை மாயை நீ வந்து ஒரு மெட்டீரியல் எனர்ஜியோட அட்டாச்சாக இருக்கும்போது நீ மாயையில் போய் வளர, உன்னோட மைண்ட் வந்து சப்டியூர்டாக இருக்கும்போது உனக்கு அந்த மாயை புரியும். அதே மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து மாயை தேடிட்டு போயிடுவோம், மாயைக்குள்ளே தான் போவோம், மாயை தான் நிஜம்னு நினச்சிப்போம், அது வந்து ஒரு இல்லாததை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம், அதில் வந்து போய் நம்ம விழுந்துட்டு தேடுறோம், இல்லாததை ஒன்றே இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த இல்லாததை தேடுறோம், அது கிடைக்கலன்னா நமக்கு வந்து போட்டி பொறாமையெல்லாம் வருது. ஸோ இதை தான் பகவான் சொல்கிறார், அது வந்து நீ எப்படி அந்த மாயைக்குள்ளே போகாமல் ஒன்றை எடுத்து தள்ளி வச்சுப்ப, அதுக்கு என்ன பண்ண மனசு மைண்டு வேணும், அந்த மனசு கண்ட்ரோல் வேணும், மனசு கண்ட்ரோல் வரும்போது இன்டலெக்ட் பாடி எல்லாமே உன்னோடைய வசத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீ வந்து இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னா, இன்னொன்று என்ன, ரியம் ஆஃப் காட், கடவுள், அந்த பகவான், அந்த பகவானோட ஸ்மரணையில் போயிடு, பகவானோட வழியில் போயிடு, பகவான் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணும் போது அந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறது, டிவைன் நாலேஜ். அந்த டிவைன் நாலேஜை வச்சுட்டு நம்மளால இந்த மாயையிலேருந்து நம்மளை தடுத்துக்க முடியும், மாயையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். மாயை வந்து நம்ம நிஜமாக நினச்சின்னு போடுறதுனால்தான் நமக்கு அந்த ஏமாற்றம் போட்டி பொறாமை. இப்போ நம்ம வந்து எவ்வளோ பார்க்குறோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொய் சொல்லிட்டு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவமானம், ஒரு தப்பு தப்பாக பேசுறது, அவளை வந்து அவமானப்படும் எல்லாமே நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படிலாம் நடக்கிறது இந்த உலகத்தில் அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த கலியுகம், கலியுகம் வந்து எப்படி மது மாது அதெல்லாம் தான் இருப்பானா, அதை வந்து நம்மளே அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளெல்லாம் அதுக்குள்ளே போய் கனெக்ட் பண்ணிட்டோம். அதனால தான் அந்த கலியுகத்தை நம்ம இத்தனை பார்க்குறோம், போய் அந்த ஏமாத்துறது, அந்த மது மாதுவால் வர ப்ராப்ளம்கள் எல்லாமே நம்ம ஏன் பார்க்குறோம், கேளிக்கை இந்த அந்த கேம்பிளிங் இதெல்லாம், ஏன்னா கலியுகம் வந்து இதெல்லாம் வந்து அவன் இதெல்லாம் இருக்கான், அவன் வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த கலியுகத்தில் நம்ம இத்தனை இதையும் பார்த்துருக்கிறோம்.
எப்படி நம்ம இதுலேருந்தெல்லாம் நம்ம எப்படி விடுபடுறது, அதெல்லாம் மாயை. அந்த மாயிலேருந்து எப்படி விடுபடணும்னா பகவான் தான். பகவான் தான் நமக்கு ஒரே வழி. அந்த பகவான் நமக்குள்ளேயே இருக்கான். அப்போ அந்த ஆத்மா, ஆத்மாக்குள்ள பரமாத்மா, அந்த ஆத்மா சாட்சாத்காரத்தை நம்ம அடையறதுக்கான வழியை பார்க்கணும். அதை தான் இப்போ எல்லாம் அவர் சொல்கிறார். பகவான் என்ன பண்ணுவோம் உனக்கு அந்த நாலேஜை கொடுக்குறாரு. எடுத்த உடனே நீ மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்லி தான் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் முதல்ல அவர் சொல்கிறது டிவைன் நாலேஜ் பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் கர்ம யோகத்தை பற்றி, அடுத்ததுக்கப்புறம் வந்து நீ வந்து அதுக்கு நமக்கு வந்து எது பரம்பொருள், எது எட்டர்னல், எது நாட் எட்டர்னல், எது நிலையானது, எது வந்து நிலையற்றது, அதை பற்றிலாம் பேசுகிறார். அதுக்கப்புறம் வந்து அந்த மனதை பற்றி பேசுகிறார். அப்புறம் தான் கர்மயோகத்துக்கு வர்றார். இப்போ வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. நீ இப்போ வந்து அவுட் புட்டிட்டு ப்ராக்டிஸ் அது நீ எப்படி பண்ணுவேன் அப்படின்றதுக்கு தான் அவர் வந்து பயிற்சி நமக்கு, இது பயிற்சி. இந்த பயிற்சியை எப்படி பண்ண போற அப்படின்றதுக்கு பகவான் வந்து நமக்கு சொல்றார். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கர்மயோகம் நமக்கு சொல்லி கொடுத்துறாரு. அந்த கர்மயோகத்தோட ஒரு ஒரு படியும் நம்ம ஏறி ஏறி நம்ம கத்துக்கும் போது நம்மளோட பாவங்கள் மறையாது. எப்படி பாவங்கள்லாம் எரியறது, எரிஞ்சு போறதுங்கிற எப்படி எரியும்னா, அந்த கர்மம் யோகத்தை நான் கர்மத்தை பகவானுக்கு ஒரு ஆஃபரிங்காக பண்ணுறேன். பண்ணும்போது அந்த கர்மத்தோட அந்த ரியாக்ஷன்ஸ் வருதில்ல, அதனால் நான் பண்ணுற கர்மங்கள் என்ன ஆகுது, நான் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த பாவம் புண்ணியம் சேர்ந்து வருதில்ல ஒரு ஒரு கர்மத்துக்கும், அது மேலே மேலே அக்யூமிலேட்டே ஆகலை. ஏன் அப்படின்னா நான் கர்மயோகத்தில் பண்ணுறேன். கர்மாவை வந்து பகவானுக்காக பண்ணிடுறேன், பகவான் பேரில் பண்ணுறேன். எல்லாமே அவனுக்கு சமர்ப்பணமாக பண்ணுறேன். நான் கர்த்தா அந்த எண்ணம் இல்லாமல் பண்ணுறேன். அதுலேருந்து பலனை எதிர்பார்க்காம பண்ணுறேன். எல்லாத்தையுமே அவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். அதனால் நான் பண்ணுற அந்த கர்மாக்காவுக்கு வந்து எனக்கு வந்து அதோடய ரியாக்ஷன்ஸ் வந்து என்னை பாதிக்கலை. அதை தான் சொல்கிறார். நீ கர்மயோகத்தை பண்ணிட்டே இரு, உன்னோடைய பாவங்கள்லாம் அதெல்லாம் அதுலேயும் எப்படி பொசுங்கி போகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படி போகும்போது நீ ஆத்ம சாட்சாத்காரத்தை மேலே மேலே அதை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். நடுநடுல நம்ம எனக்கு நம்பிக்கையில் போயிட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பகவான் வந்து நம்ம வழி காமிக்கிறார். இங்கே தண்ணி இருக்குது, வா இங்கே தண்ணியை குடின்னு சொல்கிறார். நான் வந்து அதுவும் குடிக்கிறதே நான் பண்ண மாட்டேன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து அழகாக ஒரு ஒரு வழியை அவர் சொல்லித்தரார். ஸோ அப்போ அந்த ஆத்மா, எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாக்கான புத்தியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பகவான் கொடுக்குறார். உனக்கு கொஞ்சம் புத்தி, அவனுக்கு எந்த புத்தி அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆத்மா எல்லா ஆத்மாக்கும் ஒரே மாதிரி அறிவு, அதான் இன்டெலக்ட். பட் அந்த இன்டெலக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த இன்டர் நம்ம அந்த நம்மளோட அந்த என்ன நாலேஜை நம்ம எடுத்துன்னு போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட அறிவு வந்து வேலை செய்கிறது. ஸோ இதுதான் வந்து அவர் சொல்கிற ஆத்மா. அப்போ பரமாத்மா, பர ஆத்மா அப்படின்றப்போது ஒன் இஸ் ட்ரைங். எனக்கு வந்து நான் கூட இந்த கர்மம் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணணும், எனக்கு வந்து இந்த ஆத்மா பற்றி உணரணும் அப்படின்னு, அதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் தேடுறேன். அதை ஆரம்பிக்கும் போது நான் புட்டிங் இன் எஃபர்ட், அது வந்து அந்த பர ஆத்மா. இப்போ வந்து பரமமான ஆத்மா அப்படின்றப்போது அந்த ஆத்மா சாட்சாத்காரத்தை அடைஞ்சவன். அந்த கர்மயோகத்தில் பகவான் எத்தனை படிகள் சொல்லியிருக்காளோ அந்த அது படி அத்தனையும் ஒன்றா போய் கடைசியாக அந்த ஆத்மா ரூடனாக இருக்கிறவன் எல்லாம் அது எல்லாத்தையும் இதெல்லாம் அந்த ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி ஐம்புலன்களை அடக்கி மனதை அடக்கி பகவானே மனசுக்குள்ளே வச்சுட்டு எல்லா மெட்டீரியல் வேர்ல்டோட தன்னை கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணிட்டு இப்பேற்பட்டவன் மோயமேல் படி அடைஞ்சிடும். அதுதான் ஆத்மா ரூடன வந்து ஆத்மா சாட்சாத்காரத்தை அடையிறான். அதாவது ஆத்ம ஞான அடையறான். அவன் இந்த தூணா அப்படின்னு டக்குன்னு ஒரு தூணுக்குள்ள இருந்துட்டாரான். ஸோ அந்த மாதிரி வந்து பகவான் வந்து நம்ம வந்து நமக்குள்ள இருந்து அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த ஆத்மா உடனும் போது பரமாத்மா விடும். அதனால அந்த ஆத்ம ஞானம் வேணும். ஆத்ம ஞானம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பரமாத்மான உணர்தல். நம்ம இதெல்லாம் வேதாங்கள் படிக்கிறதும் இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எல்லாமே படிக்கிறதுமே பகவானை உணர்றதுக்கு தான். அது சும்மா நான் டைம் பாஸுக்கோ இல்லை பெருமைக்கோ, நான் எனக்கு இவ்வளோ கீதையில் இவ்வளோ சாப்டர்ஸ் தெரியும், இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ பைஹார்ட் பண்ணியிருக்கேன், நான் பார்க்காமே ஒப்பிப்பேன், அதெல்லாம் வந்து நாட் யூஸ்ஃபுல். அதெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லை. நான் வந்து அதனால் என்ன உணர்றேன் அதுதான், அதோ என்னோட அதோட அவுட்புட் என்ன. பகவான் எதுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காரு, சொன்னதே வந்து அவரை உணர்றதுக்கு தான். நான் அவரை உணர்த்திருக்காமல் நான் இவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், நான் வந்து எனக்கு எல்லா சாப்டர்ஸும் பார்க்காம தெரியும்னா அது யாருமே ஒத்துக்கலாது. எதுனா அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா பகவான் உணர், நீ அந்த கோல் செட் பண்ணச்சவே
நான் பகவானை உணரணும். ஒன்று ஒரு ஒரு இதுவும் ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காளோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணி அப்படி உணர்ந்தவனுக்கு அந்த ஆத்மா சாட்சாத்காரம் அடைகிறான். அதன் மூலம் அவன் பகவானை உணர்றான், பரமாத்மாவை உணர்றான். ஸோ இந்த முதல் இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் இதுதான் சொல்ல. எப்படி நீ டியூவாலிட்டிஸ், ஏன்னா டியூவாலிட்டிஸ் அந்த மாய உலகம், இதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், விருப்பு இருக்குது வெறுப்பு இருக்குது, ஒன்று வந்து அடர்ந்து இருந்தால் சிரிப்பு இருக்குது, வெள்ளைன்னு இருந்தால் கருப்புன்னு இருக்குது, மலைன்னு இருந்தால் பள்ளம்னு இருக்குது, எல்லாமே இருக்கும். ஆனால் நீ அத்தனைக்கும் நீ எப்படி மேலே வர, யூ ஷுட் கம் அப் அபவ் ஆல் திஸ் டியூவாலிட்டிஸ், இதெல்லாமே என்னை பாதிக்காது, என்னை பாதிக்காது, நான் இதுக்கு இடம் கொடுக்கல இடம் கொடுக்கல அப்படின்னா, அப்போ இடம் கொடுக்கலும் போது உன்னோட மனசு ஃபுல்லாக பகவான் இருந்தால் தான் அது முடியும். ஏன்னா அந்த சக்தி நமக்கு வந்து பகவான் தான் கொடுக்குறார். அதனால் பகவானோட அந்த ஸ்மரணை, பகவானோட பகவானை பற்றியே சதாசுவர்களும் நினைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த சக்தி வருது அப்படிங்கிறார் பகவான். அந்த ஒரு எனர்ஜி கொடுக்குறார் பகவான். அந்த எனர்ஜி வச்சுட்டு தான் நம்ம மெட்டீரியல் எனர்ஜியை விட்டு நம்ம வெளியில் வந்துடும், அதோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் வெளியில் வரும். அப்போ தான் நம்ம இந்த கர்மயோகத்தோட ஒரு ஒரு படியும் தாண்ட முடியும். இதை தான் வந்து இந்த ஏழாவது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். சொல்லும்போது எப்படி வந்து நம்ம அந்த ஒரு இதெல்லாமே நம்ம எப்படி கற்றுக்கணும், இப்போ பகவான் வந்து அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த குரு கிட்ட போய் நம்ம இதெல்லாம் கற்றுக்கிறோம். நம்மளோட மனசை நம்ம எப்படி பக்குவப்படுத்தணும், அந்த குரு தான் சொல்லித்தரார். ஒரு ரிஷி ஒருத்தர், வேதர்மான்னு ஒரு ரிஷி இருக்கார். அவர் வந்து இந்த கோதாவரி கரையில் இருக்கார், அவரோட ஆசிரமம் அங்கே இருக்குது, எல்லா சிஷ்யர்களுக்கும் பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அப்போது ஒரு நாள் அவர் சொல்கிறார், எனக்கு வந்து எல்லாம் அதாவது நான் இதுக்கு மட்டும் பிறவி எடுத்துன்னு வந்தது, இதோட பாவங்கள்லாம் நான் ஒன்றொன்னா இந்த ஆல்மோஸ்ட் நான் கழிச்சிட்டேன், இந்த பிரிவில் இன்னும் இருக்குது, எனக்கு என்னோடய பாவங்கள் இன்னும் இருக்குது, நான் அதை கழிக்கணும், அதனால் நான் காசிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த தீபக்குன்னு ஒரே ஒரு டிசைப்பிள் சிஷ்யன் அவர் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நான் வரேன் உங்களோட, ஏன்னா அவர் கேட்குறாரு யாராவது வந்து எனக்கு அங்கே வருவீங்களா என்னோடன்னு அப்படின்னு கேட்டப்போ யாரும் சொல்லலை அவருக்கு. அப்போ தீபக் என்ன சொல்கிறார், நான் சரி நான் வரேன் உங்களோட இருக்கேன், நான் உங்களுக்கு சேவை பண்ணுறேன் அங்கே அப்படின்னு உடனே. அப்போது அந்த ரிஷி சொல்கிறார், நீ எனக்கு சேவை அங்கே வந்து பண்ண முடியாது, அதாவது அவருக்கு அவர் சொல்கிறார் எனக்கு வந்து உடம்பு வரப்போகுது, எனக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி வரும், ஏன்னா அந்த வியாதி நான் அனுபவித்து அந்த பாவத்தை நான் கரைக்கணும், அதனால் நான் காசிக்கு போகிறேன்னு சொல்லும்போது தான் சொல்கிறான், இல்லை நான் வரேன் சேவை செய்கிறேன்னு. அப்போ அந்த ரிஷி சொல்வார், இல்லை இல்லை இது என்னோட கர்ம பலன், நான் என்னோட கர்மாவால் எனக்கு அது இந்த மாதிரி நான் ஐம் கோயிங் டு பி அஃபெக்டட், அதை வந்து நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னா. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த ரிஷி அந்த அது டிசைப்பிள் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஸ்டெப் மேலே போய் நான் வந்து பகவானை வேண்டிட்டு உங்களோட அந்த வியாதியை நான் வாங்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார், இல்லை இல்லை அது பண்ணவே கூடாது, தப்பு பண்ணவும் முடியாது, ஏன்னா நான் வந்து என்னுடைய கர்ம பலனை நான் அனுபவிக்கணும், அதனால் நான் தான் அதை அனுபவிக்கணும், என்னோடய சரீரத்து மூலம் நான் அனுபவிக்கணும், அதனால் நீ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ சரி நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் அங்கே அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவள் போகிற அந்த காசியில் வந்து இவர் வந்து பார்த்துக்கிறார். அவருக்கு நாளுக்கு நாள் உடம்பு வந்து டிட்டீரியேட் ஆகிடுது, கண் பார்வை போகிறது, உடம்புலலாம் வந்து பபுள்ஸ் மாதிரி ஒரு அந்த பாயில்ஸ் மாதிரி அப்படியே கொப்பளம் கொப்பளம் குப்பளமாக வருது. ஸோ அவருடைய அந்த நாள் வந்து குறையிறது, ஆனால் இந்த வலி வேதனை அது ஜாஸ்தி, அவர் ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த டிசப்பிள். அப்போ வந்து அவன் வந்து பகவான் வேண்டிக்கிறான். அப்போ வந்து சிவன் வந்து அவருக்கு இது பண்ணுறார். அப்போ சிவன் வந்து கேட்குறான், நீ வந்து இவ்வளோ ஒரு குரு பக்தியோடு இருக்க, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இவர் அதேமே இல்லை, என் குருவை கேட்குறேன், குருக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்ட போய் கேட்குறேன். இது மாதிரி சிவன் வந்திருக்கார், என்ன வேணும்னு கேட்குற, குருவே நான் என்ன கேட்கட்டும் உங்களுக்கு சரியாகணும், அதை கேட்கட்டுமா குருவை அப்படின்னா, அவர் வந்து இல்லை இல்லை இது நான் அனுபவிக்கணும், இதுலேயே நான் தப்பிக்கவே கூடாது, இந்த பாவத்தை நான் அனுபவிக்கணும், வேதனை நான் அனுபவிக்கணுன்ற, அதனால இவர் சிவன்கிட்ட வந்து சொல்லிடுறேன். அப்புறம் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தனக்கு விஷ்ணு வரார். அவர் வந்து இந்த பையன்கிட்ட சொல்கிறார், ஐயோ நீ வந்து இவ்வளோ ஒரு குரு பக்தியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பையன் சொல்றது, என்னோட குரு பக்தி வந்து இன்னும் ஜாஸ்தியாகணும், நான் என்னோட இந்த இதுலேருந்து நான் வந்து குறையவே கூடாது, குரு சேவையிலேருந்து நான் குறையக்கூடாது, என் குரு பக்தியை ஜாஸ்தியாகுவோம் ஆக்கிடுங்கோ, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பகவான் சொல்றார், உன்னோட இந்த குரு பக்திக்கு உனக்கு மட்டும் இல்லை உன்னுடைய குருவுக்குமே விமோச்சனம் உண்டு, அதனால் உன்னோட குரு சேவை வந்து நான் ரொம்ப மெச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அந்த சிஷ்யனையும் குரு ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் பண்ணி அந்த குருக்கு வந்து மோட்ச பிராப்தின்னு கொடுக்குறாராம். ஸோ இது என்னென்னா, நான் எப்படி அந்த மனசை அடக்குனேன்னா எல்லாமே பாசிபிள். மீதி அது பேர் மீதி அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த குருக்கு உடம்புன்னு வரைச்சி வந்து செய்கிறேன்னு செய்யலை, இந்த ஒரு சிஷ்யன் மட்டும் சொல்கிறாரு. ஸோ அதுதான் நம்மளோட மனசு பக்குவம். அது வந்து நம்ம அந்த மனசு பக்குவத்தை வந்து வரும்போது, அதாவது குருவும் பகவானே சொல்றார், நீ வந்து உன்ன அந்த குருவுக்கு சேவை பண்ணுறது பகவானுக்கு பண்ண மாதிரி,
நீ அந்த குருவுக்கும் பண்ணிட்ட பகவானுக்கும் சேவை பண்ணிட்ட ஆனால் இவ ரெண்டு பேரையுமே நீ வந்து ரொம்ப அவ்வளோ உன் சேவையினால உன்னை வந்து நான் மெச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்றாராம். ஸோ அந்த அளவுக்கு அவன் தன்னை எலிவேட் பண்ணிட்டான். இதான் சொல்றாரு பகவான், நீ வந்து எப்படி அந்த குருவுக்கும் பகவானுக்கும் நீ கைங்கரியம் பண்றது, உன்னை வந்து உன்னோட அந்த நல் குணங்கள் நல் காரியங்கள் நல் கர்மாவை பண்ணி உன்னை எப்படி எலிவேட் பண்ணிக்கணும், அந்த எலிவேஷன் தான் இந்த இடத்துல வந்து பகவான் வந்து சொல்றார். இந்த இதில் கதையிலையும் நம்ம அதை தான் பார்க்குறோம். இதுக்கு எந்த பாசுரமும் இருக்கு. இதே மாதிரி நம்ம எப்படி அந்த மனசை அடக்கிக்கிறோம் அப்படின்றதுல பார்த்தோம்னாக்கா, அதாவது நம்ம இந்த மனசை வந்து பகவான் தான், வேற எதுவும் சுற்றி இருக்கிறது எதுவுமே எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே நான் பிரம்மமாகவே பார்க்குறேன் அப்படின்னா, வியாசரும் சுகமுனிவரும் இவா வந்து ஒரு தடவை ஒரு ஆத்தங்கரையிலேருந்து போயின்ட்டுருக்கா. போயின்ட்டுருக்கும் போது சுகர் வந்து முன்னாடி போகிறார். சுகர் வந்து அவர் வந்து திகம்பரமாக தான் இருப்பார். அவர் போயின்ட்டுருக்கார். இந்த பெண்கள்லாம் அவெல்லாம் குளிச்சுட்டுருக்கா. அவெல்லாம் வந்து அவள் வேலையை பார்த்துட்டுருக்கா. அவள் வந்து இவர் போச்சே ஒன்றும் எழுந்துக்கல, அப்படி தன்னை கவர் பண்ணிட்டு அவெல்லாம் ஒன்றுமே பண்ணல, அவள் பாட்டு வேலை பண்ணிருக்கான். அப்புறம் இவர் போகிறார். இவர் போனோன்னாக்கா மரவரி கட்டின்னு போகிறார். அப்போ வந்து இவெல்லாம் என்ன பண்ணுறாலாம் கிடக்கலாம் வராறேன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிக்கிறார். அப்போ அதை வியாச அதை நோட் பண்ணிடுறார். பண்ணிட்டு கேட்குறாரு, அப்போ கொஞ்ச நாய் முன்னாடி அவன் சின்னவன், அவன் போனான், ஆனால் நீங்கள் யாருமே ரியாக்டே பண்ணலை, எல்லோரும் நான் உங்களுக்கு நீங்கள் பாட்டு நீங்கள் இருந்தீங்க, இப்போ நான் போச்சே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களை கவர் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களே, நான் வயசானவனாச்சு அப்படின்னு அப்பாவை சொல்வா. நாங்கள் வந்து அவரை வந்து போச்சே ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலன்னா, அவர் எல்லாத்தையுமே பிரம்மமாக பார்க்குறாரு, அவருக்கு வந்து எல்லாமே ஒன்று தான், ஆனால் எங்களை வந்து ஒரு தனியாக வந்து பார்க்கலன்னு எங்களுக்கு தெரியும். அவரோட பார்வை அவருடைய வந்து அவரோட நிலைமை அந்த அந்த மனநிலை எத்தனை எங்களுக்கு தெரியும். எல்லாமே அவரை சுற்றி இருக்கிறது எல்லாமே பிரம்மம் தான், எல்லாமே ஒன்று தான். அவர் மரமாக மீது பார்த்தா எங்களையும் மரமாக தான் பார்ப்பார், அதனால் எங்களுக்கு தெரியும் அவர் பற்றி. அதனால தான் நான் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்க உங்களுக்கு அதனால் இதில் தெரியறது, நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியறது, அதனால் நாங்கள் பண்ணணும். ஸோ அந்த அர்த்த சுகமுனிவர் வந்து எப்படி அதாவது அந்த தான் அது மாதிரி தான் அந்த ஞானிகள் இருப்பா, எல்லாமே பிரம்மம்னு அவள் வந்துடுவா, எல்லாம் பார்க்கறது அத்தனையுமே அவள் பிரம்மம். ஸோ அதை தான் எங்கள் பகவான் சொல்கிறார், அந்த நிலைக்கு நம்ம வந்து நம்மளோட மனசை எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த யோகாபியாச விதிக்கு இந்த முன்னரே இதெல்லாம் ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து அவர் கொடுக்குறாரு. இப்போ இந்த பாசுரம் பார்க்கும்போது, அதாவது இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து எத்தனைலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம், எவ்வளோ வந்து கெட்டதெல்லாம் நடக்கிறது, அதெல்லாம் நம்ம எப்படி அதெல்லாம் நம்ம பட்டுக்காமல் அதிலெல்லாம் போய் விழாமல் நம்ம எப்படி, ஏன்னா அது எல்லாமே சிற்றின்பம் கொடுக்கறது தான், எல்லாம் ஒரு டெம்பரரி பிளேஷருக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தோனாக்கா வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ்லாம், ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும் ஒரு டிவியாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை வந்து டேக்கிங் டு அந்த ஒரு 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 மோசமான ஒரு பிளேஷருக்கு காமிக்க தான் எடுத்துன்னு போகிறது. ஸோ அதிலெலாம் நான் இப்படி போகாமல் நான் எனக்கு வந்து பகவான் கொடுத்துருக்க கருவிகள் என்னென்ன மனம் புத்தி இது இருக்குது, அதை ரெண்டையும் நான் எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறேன், அதை எப்படி நான் காமாக வச்சுக்கிறேன், என் மைண்டில் வந்து இதெல்லாம் கொண்டு வராமல் எப்படி ஐம் நாட் கெட்டிங் அட்ராக்டட் டு செல்ஃபோன், இல்லை வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் பார்க்காம என்னை நான் எப்படி அதில் இருக்குது எல்லோரும் வச்சுட்டு இருக்கோம் ஆனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற நான் ஒரு வைராக்கியம் எனக்கு வருது, நான் கெட்டிங் டிட்டாச் ஃப்ரம் தட், அதை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னாக்கா என்னோடய மைண்டும் இன்டலெக்டும் வச்சு நான் கொண்டு வரேன். எப்போ அந்த மைண்டில் நான் ஃபுல்லாக பகவான் வச்சுருவேன், பகவானோட ஞாபகத்தில் இருக்கேன். அப்போ எனக்கு வந்து அந்த ஃபோன் என் கண்ணு இருக்கோ அதில் அதில் எப்போ ஏற்பட வீடியோ வந்தாலும் சரி நான் வந்து அந்த வீடியோக்கு எனக்கு அந்த எனக்குள்ளே அந்த க்யூரியாசிட்டியே இருக்காது, அதை நான் பார்க்கணும்னு கூட இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய மைண்டை பியூராக வச்சுட்டுருக்கேன். ஸோ அந்த தூய்மைப்படுத்தல்ன்றது இந்த ஆன்மீகத்தில் தான் வரும். பகவான் பற்றி நம்ம பேசுகிறதும் பகவான் பற்றி கேட்குறதும் பகவானை பற்றி நம்ம பாடுறதும் அதில் தான் நம்மளால் அந்த ஐம்பலன்களை நம்ம அடக்கி பண்ண முடியும் அப்படிங்கிறார். எப்படி வந்து ஒரு போட்டு வந்து தண்ணி மேலே போகிறது, அந்த போட்டு மேலே போகிறது காற்று வருது, அந்த காற்று வந்து எப்போ வேணால் அடித்து அதை தள்ளிவிடும். அப்போது அந்த காற்றை நான் பேர் பண்ணிப்பேன், அதில் காற்றுல நான் அடித்து அந்த போட்டு கவராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அது மாதிரி தான் நம்மளை ஐம்பலன்கள் அது அப்படியே நம்மளை அடிச்சுட்டு இப்படி போயிடும். அதனால் அந்த அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு தான் பகவான் இங்கே எச்சரிக்கிறார். நீ வந்து உன்னுடைய ஆன்மாவை இந்த மாதிரி ஒரு ஐம்பலான்னு அடிமை பண்ணிட்டேன்னா ஒரு நரகத்துக்கு போய்ட்ற நீ. ஸோ அது வேண்டாம், அதில் போனேன்னா உன்னை மீட்டவே முடியாது, அதனால் நீ உன்னோட மனசை தூய்மையாக வச்சுக்கோ. அப்போ மனசும் உன்னுடைய ஐம்புலன்கள்லேருந்து நீ அதுலேருந்து நீ வந்து உன்னை விடுதலை பெற்றுக்கோ. அப்போ விடுதலை பெறத்துக்கு மனம் தான் இது. ஸோ அந்த மனத்தை அந்த ஜீவாத்மா வந்து
நினைக்கும் போது நமக்கு உணரும்போது பரமாத்மா உணரும். இதுக்கான வழியே தான் நமக்கு வந்து ஆதிசங்கரம் ஸ்ரீ ராமானுஜனும் மத்வாச்சாரி இவாள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அவளுடைய ஸ்கிரிப்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் எப்படி வந்து அந்த சுத்தீர இருக்கிற ஃபேக்டர்ஸ், சுத்தீர இருக்கிற பொருட்கள் வஸ்துக்கள்லாம் எப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது, நம்ம எப்படி அதுக்குள்ளே மாட்டிக்காம இருக்கிறது நம்ம என்ன வழி, அதை வந்து இவாள் நமக்கு சொல்லி கொடுத்து அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்போ ஒரு நல்ல ஞானம் வேணும். அதுதான் சொல்ற ஞானம் எல்லாம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்வா. அப்போ அந்த குழந்தை வளர்றதுல தான் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மாதிரி நம்ம புத்தி கொடுக்குறோம், ஞானத்தை கொடுக்குறோம், நாலேஜை கொடுக்குறோம், அதுதான். அப்போ அந்த புத்தி நல் புத்தியா இருந்து நம்மளே கரெக்ட் பண்ணும், அது மைண்டை கண்ட்ரோல் பண்றது. ஸோ அதை தான் வந்து இங்க வந்து பகவான் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இந்த சாப்டர் எல்லாம் ஃபுல்லா அதை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஸோ அந்த கலியுகத்துல நீ புலனின்ப பொருள்கள் நிறைய இருக்கு. ஸோ அதுலலாம் நீ போய் மாட்டின்ற கூடாது, அந்த மனசை நீ அடக்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மனசை அடக்கிக்கிறதான வழிகள்லாம் தான் இவர் வந்து மெடிடேஷன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து போன சாப்டர்ல நிறைய சொல்லி கொடுத்துட்டார். இங்கே வந்து இந்த பாசுரம் என்ன அப்படின்னா, ராமானுஜர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கார் இதெல்லாம். ராமானுஜருடைய சிஷ்யர் அவர் வந்து ராமானுஜர் பற்றி அவருக்காக பண்ணானா அவருக்கு பிடிக்கல, தன்னை பற்றி எழுதக்கூடாதுன்னு சொல்றார், தனக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் அவருக்கன்னு இல்லாமல் சொல்லி அந்த சிஷ்யன் வந்து இந்த 108 நூற்றந்தாதியை எழுதியிருக்கா. அதில் ஒன்று 34வது ஸ்லோகம் அது, நிலத்தை செருத்துண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய் வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தக சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகழே. அதாவது இந்த இதில் பார்த்தா லாஸ்ட் தான் ராமானுஜனும் இதெல்லாம் பகவானை சொல்கிற மாதிரி, ஏன்னா இவர் கூடாதுன்ட்டார், தன்னை பற்றி எழுதவே கூடாது அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் அதுக்கப்புறம் மாத்திராவா சிஷியர்கள். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார் இதில்னா, இந்த பூலோகத்தில் வந்து நீ ஒரு டிசிப்ளின்டு லைஃபு அதை வந்து நீ குலைச்சிக்காத, அப்படி குலைச்சி அப்போ எப்போ குலைச்சிக்கிற, உன் இஷ்டத்துக்கு நீ பார்க்குற வழியிலலாம் போகிற, நீ கேட்குற வழியிலலாம் போகிற, நீ என்ன பார்க்குறியோ என்ன படிக்கிறியோ அந்த வேண்டாததுக்கெல்லாம் போகும்போது நீ வந்து அந்த கலி அவன் அந்த அவன் என்னென்ன வீக்னஸ்லாம் கொடுத்துருக்கானோ இந்த உலகத்தில் அதுக்கெல்லாம் எது இதெல்லாம் கொடுக்குமோ வீக்னஸ் அது அந்த பக்கம் போய் உன்னோட மனசோட அந்த வலிமையை வந்து நீ இழந்துடுற அப்படின்றார். ஸோ அந்த வலிமையை உடைத்து ஜனங்களுக்கு ஞான ஒளியை உண்டாக்கியதால் மட்டும் அவரது புகழ் பெருகவில்லை. நாம் செய்த பாவங்களை யமலோகத்தில் பொறித்து வைத்திருந்த அந்த புத்தகத்தின் சுமைகளை பொசுக்கியதாலேயே இப்பூமியில் ராமானுஜரின் நயமான பெருமைகள் ஓங்கி நின்றன. ஸோ நம்மளோட பாவங்களையும் எப்படி நம்ம புசிக்கலாம் அப்படின்ற வழியும் இவர் காமிச்சிருக்கார் ராமானுஜர் நமக்கு. ஸோ அவர் சொன்ன நமக்கு பாதையை காமிச்சிருக்கார் அவர், அந்த பாதையில் நம்ம போனோம்னா இதில் இதெல்லாம் மீளலாம். இந்த பூமியில் ராமானுஜரின் நயமான பெருமைகள் ஓங்கி நின்றன என்ன திருவரங்க தமுதனார் அவரோட சிஷ்யர் ராமானுஜர் 105வதில் அருளி செயல்பாடி ராமானுஜரின் பெருமைகளை பறைச்சாற்றுகிறார். ஸோ இதை தான் இங்கே சொல்கிறார். பூலோகத்தில் வந்து அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கையை குலைத்து தான் இஷ்டத்துக்கு, ஏன்னா அந்த கலிபுருஷன் என்ன பண்ணியிருக்கான், அவன் அசுரன் மது மாது சூது மதம் சுவர்ணம் அந்த ஐம்போக பொருள்களோட ஆதிக்கம் பெற்ற கலிபுருஷன் அவைகளின் மூலம் கலியுகத்து மக்களை தன் இஷ்டம் போல் வழி நடத்தி கொடும் நரகத்தில் விட்டு கொண்டிருக்கிறான். அதை தான் நம்ம பண்ணிட்டு பார்ப்போம், வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தட். ஸோ இதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும், அதனால தான் நீ பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி போகிறவாளால் தான் அந்த அந்த சொசைட்டி வந்து இஸ் கெட்டிங் டேமேஜ், சொசைட்டி இஸ் கெட்டிங் டெஸ்ட்ராய்ட், எத்தனை சீர்கேடுகள் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நான் இதிலெல்லாம் மாட்டிக்காமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத தான் சொல்கிறேன். ஏன்னா இதை எப்படி பார்க்குறோன்னாக்கா, பெரியவாளுக்கு மரியாதை இல்லை, கடவுளை வந்து நிந்தனை பண்ணுறது, பொய்யின்றது, வேஷம் சொல்கிறது, அப்புறம் வந்து ஒரு நல்லவா மாதிரி நம்ம நடிச்சுட்டு நம்ம இன்னொரு ஏமாத்துறது, அப்புறம் பொய் சொல்லி அடுத்தவா கடந்து பணத்தை வாங்குறது, அப்புறம் நல்லவாளை ஞானிகளெல்லாம் வாழெல்லாம் அவமானப்படுத்துறது. ஸோ இது எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் தான் சொல்லிட்டார், அப்போவே சொல்லிட்டா வாழலாம். அந்த மாதிரி நடக்கும் அந்த அந்த இதெல்லாம் இந்த இருட்டு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஞான ஒளியை பூலோகத்தில் பரவ செய்தவர் ராமானுஜர். அவர் எல்லாருக்கும் சொல்கிறார், இது ஒத்தருக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஜாதிக்காராலோ ஒரு மாதம் எல்லாருக்குமே, பாமர மக்களுக்குன்னு அத்தனை எல்லாருமே, யார் இது இட்ஸ் ஓப்பன் டு ஆல், எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி தன்னோட மனம் வலிமையை அவள் வந்து ஜாஸ்தி ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் ஸ்ரீ ராமானுஜர். இதை வந்து ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கீதை வந்து சொல்லி கொடுத்தக்க பகவான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டார்.
பட் இந்த மாதிரி பாசுரங்கள் படிக்கும்போது எவ்வளோ அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கா, அதை தானே ஜெயிச்சிருக்கா. அத்தனை பேர் ராஜாக்கள்லாம் அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்கா. அந்த ஒருவரும் இப்போ ராமானுஜர் கதை படிக்கும்போது எப்படி வந்த அந்த மல்யுத்தக்காரன் ராஜாவோட எஸ்காட் அவன் அவன் எதுவுமே வாண்டான்னு இவர் பின்னாடி வந்துட்டான், அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கா. ஸோ அதை தான் அவளை வாழ்ந்து காமிச்சா அதை வச்சுன்னு நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக எடுத்து போனோம். ஏன்னா நம்ம இதில் சொல்லியிருக்கிறது அத்தனையும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து நல்ல வழிக்கு போகிறதுக்கு இதுதான் அந்த டிவைன் நாலேஜ், ஆன்மீகம், அந்த டிவைன் பாத், மனசு அடக்கம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு லெட் அஸ் லீவ் வெரி பீஸ்ஃபுல் லைஃப்.